சூரிய வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்ள ஏசி பயன்படுத்தும் பலர் அதை எப்படி பராமரிப்பது என்பது குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றனர். இதனால் பல ஆயிரம் ரூபாய் செலவழித்து வாங்கும் ஏசி அடிக்கடி பழுதடையும் நிலை உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாமல் கோடைக்காலம் என்பதால் பெரும்பாலான ஏசிக்கள் பழுதடையும் நிலை உள்ளதால் ஏசி சர்வீஸ் செய்யும் டெக்னீஷியன்கள் கிடைப்பதும் சிரமமாகவே இருக்கிறது. அதை தவிர்க்க அடிப்படையான சில பராமரிப்பு பணிகளை நாமே செய்யலாம் என்கிறார்கள் ஏசி டெக்னீஷியன்ஸ். எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து காயிலிங்கும் க்ளீன் பண்ணி போட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஓவர் பிளாக்கேஜாக இருந்துச்சுனாக்கா ஏசியை ஃபுல்லாக கழட்டிட்டு க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா த்ரோவும் நல்லா எஃபிஷியன்ஸும் கிடைக்கும். நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ண வேண்டிய டெம்பரேச்சர் வந்து 22 யூஸ் பண்ணலாம். அதுதான் ஹியூமன் ஸ்கின் ஸ்கின்னுக்கு எலிஜிபிளாக இருக்கும். நிறைய பேர் 18 எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து சக்கிங் பவரில் நிறைய ஓவராக போயிடும். நீங்கள் 22, 22, 24 மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ப்ளஸ் வேறு என்ன, உங்களுக்கு கரெக்டான டெக்னீஷியனை வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஏசி நல்லா ஃப்யூச்சர் லைங் நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸு அந்த ஃபில்டரை நீங்களே எடுத்து வாஷ் பண்ணி போடலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வர டெக்னீஷியன்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அது எப்படி ஃபில்டரை ரிமூவ் பண்ணி போடலாம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் 4 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் சர்வீஸ் பண்ணுறது, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த ஃபில்டர் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் லேட்டாகவே பண்ணலாம். பொதுவாக நம்ம ஏசி வந்து ரிமோட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு ரிமோட்டில் ஆஃப் பண்ணால் 1 ஹவர் 2 ஹவர்ஸ்னால் ஓகே. இப்போ நம்ம 1 டே 2 டேஸ் நம்ம வெளியே போகிறோம்னா ரிமோட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரிமோட்டில் இருக்க பேட்டரியை கட்டி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி ஃப்ளக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போயிடணும். அப்படி தான் கரண்ட் கன்சம்ப்ஷன் ஆச்சுன்னா எதுவுமே ஏசிக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஏசிக்கு அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது ஸ்டெபிளைசர். மின்சார ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய வீடுகளில் கட்டாயம் இதை பயன்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக நிறுவனம் சார்ந்த ஸ்டெபிளைசர்களை வாங்குவது சிறந்தது எனவும் கூறுகின்றனர் துறை சார்ந்த வல்லுநர்கள். ஏசி நீங்கள் வாங்குறது எந்த பிராண்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பிராண்டட் ஸ்டெபிளைசராக வாங்கினா தான் உங்களுடைய ஏசியோடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் மீன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் இப்போ புதுசாக இன்வெர்டர் ஏசி வாங்கிட்டு இன்வெர்டர் ஏசிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டெபிளைசர் வேண்டான்னு சொல்லிட்டு, ஆனால் இன்வெர்டர் ஏசிக்கு ஸ்டெபிளைசர் டெஃபினட்டாக போட்டாகணும். ஸ்டெபிளைசர் போடாத காரணத்தினால பிசிபி போர்ட்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக லைஃப் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக போடுறது நல்லது. நீங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் உங்கள் ரூம் சைஸ் என்ன அப்படின்றத தெளிவாக டீலர் கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி டன்னேஜ் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் வந்து கண்ட்ரோலில் வரும். அறையின் அளவிற்கு ஏற்ப ஏசியின் அளவை முடிவு செய்து பொருத்த வேண்டும் என்றும், அதன் மூலம் மின்சார பயன்பாட்டை பெருமளவு குறைக்க முடியும். பெரும் தொகை கொடுத்து வாங்கும் ஏசியை அவ்வப்போது சிறிது நேரம் செலவு செய்து பராமரித்து வந்தால் கோடைக்கால வெப்பத்திலிருந்து தப்பிப்பது மட்டுமல்லாமல் வீண் பண விரயத்தையும் தாராளமாக குறைத்திட முடியும். காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் ஜெயச்சந்திரன் மற்றும் திவ்யலட்சுமி. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.